ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவிகளே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் மாணவர்களாக மாணவிகளாக ஒரு இஸ்லாமிய பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். மனித சமூகத்துக்கு சரியாக சிறப்பாக வாழ்வதற்கு இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய பாதையில் செல்லக்கூடிய நாயை கூட துன்புறுத்த முடியாது. ஒரு பூனைக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது. ஒரு சிட்டுக்குருவிக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது. ஆனால் இது இஸ்லாமாக இருக்கும் பொழுது உலகத்தில் இஸ்லாம் என்பதை விளங்கப்படுத்தப்படுகிறது வேறு விதமாக. சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இதனுடைய தாப்பரியங்கள் உள்ளத்திலே இறங்க வேண்டும். இஸ்லாம் என்பது முழு உலகத்துக்கும் அமைதியையும் ரஹ்மத்தையும் இரக்கத்தையும் உருவாக்குவதற்காக இறக்கப்பட்ட மார்க்கம். உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச சூராவை தான் நான் ஓதினேன். என்ன சூரா? இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். தெரியாத பிள்ளைகளே இல்லை. இது யாருக்கு இறக்கப்பட்ட சூரா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்ட சூரா. இந்த சூராவிலே அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்து மௌத் ஆகிய அந்த காலத்திலேயும் இந்த காலத்தை போல பொறாமையுள்ளவர்கள் வஞ்சகம் உள்ளவர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னார்கள், இவர் சந்ததியற்றவர், அபுத்தர், சந்ததியற்றவர். அதற்கு அல்லாஹ் இறக்கின சூரா தான் என்ன சூரா? இன்ன அதைனா கல் கௌசர். நபியே, உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம். என்ன தடாகத்தை தருவோம்? எங்க இருக்குது கௌசர்? கௌசர் எங்க இருக்குது? யாருக்கா கௌசர்னு பேர் இருக்குதா? கௌசர், கௌசர் எங்க இருக்குது? கௌசர் இருக்குது மஹ்ஷருடைய மைதானத்தில். எங்க இருக்குது மஹ்ஷர் மைதானத்தில் தான் கௌசர் இருக்கு. நாம் எல்லாம் முஸ்லீம்கள் நம்பி உண்டு. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இருக்குதா இல்லையா? மௌத்துக்கு பிறகு என்ன இருக்குது? வாழ்க்கை இருக்கு. உண்மையான வாழ்க்கை எங்களுடைய மரணத்துக்கு பிறகு தொடங்கு. அப்ப உலகத்துடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை இல்லை. மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பம். எவ்வளவு காலம் வாழ்க்கை, அதற்கு பிறகு மரணம் இல்லை. மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எழும்பியதற்கு பிறகுதான் இந்த ஹவுதுல் கௌசர். இந்த கௌசர் என்ற தடாகத்தில் யார் இதற்கு பொறுப்பாக இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பொறுப்பாக இருப்பாங்க? கௌசர் என்ற தடாகத்தில் தண்ணி இருக்கு. தண்ணி, அந்த தண்ணி தேனை விட இனிப்பான தண்ணி. தேனை விட இனிப்பான தண்ணீர், பாலை விட வெண்மையான தண்ணீர், பாலை விட வெண்மையான தண்ணீர், மிக குளிரான தண்ணீர், மிக குளிரான தண்ணீர். அந்த கௌசர் என்ற தடாகத்தில் ரெண்டு சைட்லையும் முத்துக்களால சவறு கட்டப்பட்டிருக்கும். அந்த கௌசர் என்ற தண்ணி ஓடக்கூடிய அந்த மண் கஸ்தூரி மண்,
ஒரு மிடர் குடித்தால் அதற்கு பிறகு தாகமே வராது. இது குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இன்ன அஅதைனாக்கல் கௌசர். யாருக்கு இந்த தண்ணி கிடைக்கும்? இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தவர்களுக்கு? நல்லவர்களாக, நல்லவர்களாக, தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான். இந்த நல்லவர்களாக வாழ்வதென்பது மாணவ மாணவிகளே சின்ன வயதிலிருந்து தொடங்கும். 40 வயசுல 50 வயதுல திருத்தேலும் அவரால அஞ்சில வளையாதது, 50லயும் ஒரு நாளும் வளையாது. அது முரட்டு இரும்புத. சின்ன பிள்ளைகள் பாடசாலை எங்களுடைய குணத்தை செய்யும். நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக ஊர்ல வளம் வரும். யாரை கண்டாலும் சிரிக்கக்கூடிய பழக்கம். யாரை கண்டாலும் என்ன செய்யணும்? சிரிக்கக்கூடிய பழக்கம். நல்ல பிள்ளையுடைய அடையாளம் முகத்துல சிரிப்பு. முகத்துல என்ன இருக்கும்? இப்ப நல்ல சார் ஒன்று எப்படி சொல்லுவீங்க நீங்க? நல்ல சிரிக்கிற சார். நல்ல பிரின்சிபல் எப்படி சொல்லுவீங்க நீங்க? உங்களோட பிரின்சிபல் நல்ல சிரிக்கிற பிரின்சிபல். ஒவ்வொருவரும் நல்லவராக மாறுறது நல்ல குணத்தாலதான். நல்ல குணம் இல்லையா அதுல உங்களோட பிள்ளைகள்ல பிரயோஜனம் இல்லை. பெண்டைக்கு ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் என்று இஸ்லாம் எந்த நாளும் வச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் உலகம் ஒரு நாளைக்கு வச்சிருக்கு. எந்த நாளும் ஆசிரியர்களை சங்கைப்படுத்தும். ஆசிரியர்களை சங்கைப்படுத்தலன்னா படிப்பு ஏற. படிப்பு என்ன செய்யாது? ஏற. இஸ்லாம் எந்த அளவு சொல்லி தருது? ஆசிரியர் முன்னால வாரார். நீங்களும் பைக்ல போறீங்க, ஆசிரியரை கண்டா இறங்கி நின்றோம் சைடுல. அவர் போகும் வரை உங்களுக்கு படிச்சு தந்தவர் உங்களோட தாய் தந்தைக்கு பிறகு மிக உயர்ந்தவர் அவர் தான். மிக உயர்ந்தவர். ஆசிரியர் முன்னால வாரார், சட்டமிட்டு பேசக்கூடாது. ஆசிரியர் முன்னால வாரார், அவரை சங்கைப்படுத்தும். இஸ்லாம் சொல்லுது ஆசிரியரை மட்டுமல்ல, ஆசிரியருடைய பிள்ளைய கண்டீங்க அந்த பிள்ளையும் சங்கப்படுத்தும். ஏனென்றால் தியாகம் செய்தவர்கள், தியாகம் செய்துதான் உங்களுடைய கல்வியை தாரவர்கள். சில ஆசிரியர்கள் இருப்பார்கள் தியாகமற்றவர்கள். ஆனால் தியாகம் உள்ள ஆசிரியர்களை, ஆசிரியைகளை மதிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை தருவார். எனவே மாணவ மாணவிகளே, நல்ல குணத்தில் ஆக உயர்ந்த குணம் பெற்றோரை மதிப்பது. யாரை மதிக்கிறது? தாய் தந்தைய மதிக்கிறது, சங்கைப்படுத்துறது, கண்ணியப்படுத்துறது. இரண்டாவது ஆசிரிய ஆசிரியைகளை. இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆசிரிய ஆசிரியைகள் இஸ்லாமிய வரலாற்றில் வந்திருக்கிறார். இமாம் புகாரி, முஸ்லீம், ஷாஃபிஈ, எவ்வளோ பேர் அவர்களுடைய மாணவர்கள் மதிப்பாங்க, சங்கைப்படுத்துவாங்க, ஹிதுமத்துகள் செய்வாங்க, பணிவிடை செய்வாங்க. பிற்காலத்தில் அவர்கள் எல்லாம் பெரும் பெரும் தலைவர்களாக மாறினாங்க. எனவே மாணவ மாணவிகளே, முதல் விடயம் நல்ல குணம். நல்ல குணம் பெரியவங்களை சங்கப்படுத்துறது, வயதுல மூத்தவங்களை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹுடைய படைப்பினங்களை இரக்கம் காற்று. ஹதீஸ்ல வந்திருக்கிறதா இல்லையா? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தவன் எங்க போயிட்டான்? சொர்க்கம் போயிட்டான். ஒரு மார்க்க இபாதத் செய்யற பொம்புல பூனைய கட்டி வச்சு எங்க போனா? நரகம் போயிட்டா. பூனைய கட்டி வச்சு எங்க போயிட்டா? நரகம் போயிட்டா. சும்மா பூனைய கட்டி வச்சாலும் நரகம். அதனால இஸ்லாம் நல்ல குணம், மற்றவங்களை மதிக்கிற குணம், பெரியவங்களுக்கு சங்கப்படுத்துற குணம். இந்த குணத்தை படிக்கலாம் மாணவ மாணவிகளே குர்ஆன்ல. எதுல படிக்கலாம்? வேறங்க இருக்குது இதெல்லாம்.
நல்ல குணத்தை பத்தி பேசியது குர்ஆன். அதனாலதான் சின்ன வயதிலே குர்ஆன படிக்கும், சின்ன வயதிலே குர்ஆன படிக்கணும். இது குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இறக்கப்பட்ட முழு மனித சமூகமும் குர்ஆன படிக்கும். குர்ஆன படிக்கிறவங்களுக்கு குர்ஆனுக்குள் எல்லாமே இருக்கு. குர்ஆனுக்குள் என்ன இருக்குது? இந்த மரத்தை பத்தி குர்ஆன்ல இருக்குதா? இருக்குது. மரத்தை பத்தி குர்ஆன்ல, பாடசாலையை பத்தி குர்ஆன்ல இருக்குதா? இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் எட்டு வகையான சாப்பாடு சொல்ற. எத்தனை வகையான சாப்பாடு? சூரத்து அபஸ அல்லாஹ் சொல்றான், அன்னா சபபனல் மா சப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. சாப்பாட்டபத்தி அல்லாஹ் சொல்றார், இந்த மலை இறக்கிறது யாரு? நாங்க. மலை இறக்கிறது யாரு? பூமியை பிளக்க வைக்கிறது யாரு? ஒரு நெல்லு பூமியை பிளந்து வெளியே வருமா? ஒரு மாங்கொட்டையே போடுறீங்க, ஒரு மாங்கொட்டைக்கு சக்தி இருக்குதா பூமியை பிளந்து வெளியே வரத்துக்கு? இருக்குதா? அப்ப பிளக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ். பிளக்க வச்சு அல்லாஹ் சொல்றான், உனக்கு முதல் தந்த சாப்பாடு நான். விதை ஹப்பண்டா என்ன? விதைண்டா என்ன? நெல்லு, கோதுமை, சோளகம், என்னென்ன விதைகள் இருக்குதோ முழுதையும் முளைக்க வச்சது யாராம்? யார் சொல்றார்? அல்லாஹ் சொல்றார். எங்க சொல்றார்? எங்க சொல்றார்? குர்ஆன். அவ்வளவு. வேற உலகத்தில் யாருமே சொல்ல இல்லை நெல்லை தந்தது நான் என்று. யாராவது சொல்லிருக்காங்களா? யாராவது நெல்லை பத்தி பேசிருக்காங்களா கடவுள்கள்? அல்லாஹ் சொல்றான், நான் தாரோ உனக்கு நெல்ல. ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா முதலாவது. இரண்டாவது வஇனபா, இனப் கிரேப்ஸ். இனபன்னா என்ன? திராட்சை. மூன்றாவது வகதுபா, வெட்ட வெட்ட முளைக்குமே மரம். கதுபண்டா என்ன? வெட்ட வெட்ட முளைக்கிறது முருங்க மரம். ஒவ்வொரு மரங்கள் இருக்குதே மாமரம், எல்லா மரத்தையும் ஒரு சொல்லுல கதுபா. நாலாவது ஜெய்தூன். ஜெய்தூன் இருக்குதே தெரியுமா? ஜெய்தூன் எல்லாம் இருக்கும். ஜெய்தூன் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஜெய்தூனை சாப்பிடும். ஜெய்தூன் ஆயிரம் வருஷம் நிற்கிற மரம். உலகத்தில் நீண்ட ஆயுள் கொண்ட மரம் ஜெய்தூன். ஜெய்தூனை சாப்பிடுங்க, தலைக்கு வைங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏண்டா? அதுக்கு ஆரோக்கியம் இருக்குது உடம்புக்கு. ஐந்தாவது வனஹ்லா, நஹ்ல் ஈச்ச மரம். ஈச்ச மரம் இருக்குதே அல்லாஹ் சொல்றான். وفاكهة وأبا وحدائق غلبا. அடர்ந்த அடர்ந்த தோட்டங்கள், தென்னன் தோட்டம், மான் தோட்டம். கடைசியாக வஃபாகிஹா பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், பழங்கள். எட்டாவது சொல்றான் அப்பா. அப்பா என்றால் புல்லுகள். இந்த புல்லை பத்தியும் குர்ஆன் பேசு. எனத்துக்கு அவன் புல் எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய மிருகங்களுக்கும் சாப்பாடு. கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, குர்ஆன் நல்ல குணத்தை படிச்சுத்தது. மற்றவனுக்கு கெட்டதை நினைக்கவே கூடாது. இன்னொரு புள்ள உங்களுடைய பாடசாலையில, உங்களோட வகுப்புல ஒரு புள்ள இருக்கிறார், ஒரு நாளும் கெட்டதை நினைச்சிடப்பட, எண்ணம் வந்துடப்படார். எவ்வளவு தூய்மையான பழக்கம். நல்லது மட்டும்தான் செய்யும்படி சொல்லக்கூடிய மார்க்கம் எது? இஸ்லாம். இஸ்லாம் நல்லது மட்டும்தான். எனவே மாணவ மாணவிகளே, குர்ஆன் மூலமாக இஸ்லாத்தை படிக்கும்.
அப்படி படிக்கலன்னு வைங்க படிக்காதவர்களுடைய செயல்தான் இந்த உலகத்துல வெளியே வருது கெட்ட குணங்கள் கெட்ட செயல்கள் பொறாமை வஞ்சகம் மனிதர்களுக்கு துரோகம் செய்தல் இதெல்லாம் சின்ன வயசிலே எதிர்காலத்தில் இந்த ஊரை நிந்த ஊரை ஒரு சிறந்த ஊராக மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய இந்த வயசு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் குர்ஆனுடைய கல்வி ஆண் உங்களை வந்து சேருமண்டா எதிர்காலத்தில் நீங்க சிறந்தவர்களாக மாறுவீர்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீர்கள் எனவே மாணவ மாணவிகளே உங்களுக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து குறதெல்லாம் படிக்கலாம் ஆண்களுக்கு உபயிபுலுக்கா முன்னால் இருக்குது உங்களுக்கு பாடசாலையை முடிச்சிட்டு குர்ஆனை வந்து ஓதலாம் இந்த குணங்களை படிக்கலாம் வயது வந்தவர்களுக்கும் ஜும்மா பள்ளி வாசல் இருக்குது எங்க தஃப்சீர் ஒவ்வொரு திங்கக்கிழமை முஸ்லிமும் வரலாம் தமிழர்களும் வரலாம் எல்லாரும் வரலாம் ஒரு பிரச்சனையும் வந்து படிக்கலாம் கேட்கலாம் ஓபன் எல்லாமே தெளிவானது இந்த ஒளிவு மறை ஒன்றும் இல்லை குர்ஆன்ல தெளிவாக இன்று உங்களுக்கு தெரியும் நீங்க வீட்டுல போய் உங்களோட உம்மா வாப்பாக்கு சொல்லணும்ன்றதுக்கு நாங்க சொல்றோம் நிந்த ஊர்ல தஃப்சீர் தொடங்கி இன்று 100வது வகுப்பு நடக்குது 100வது வகுப்பு நடக்குது எங்கட பெரிய பள்ளி வாசல்ல கட்டாயம் உங்களோட வாப்பா உம்மா நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்று இஷா தொழுகைக்கு கலந்து கொள்ளுங்க தொடர்ந்து அது இன்ஷா அல்லாஹ் எங்கட மௌத்து வரை அல்லது குர்ஆன் முடிக்கிற வரைக்கும் இந்த முயற்சி நடக்கும் எனவே குர்ஆன் மூலமாக எங்களுடைய ஊரை சிறந்த ஊராக உயர்ந்த ஊராக ஒவ்வொரு பாடசாலையும் குர்ஆனை வழிநடத்தி சென்றால் அது சிறந்த பாடசாலையாக மாறும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்தில் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு